வணக்கம் பெற்றோர்களே. இன்றைக்கி குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டிய இன்னும் ஒரு முக்கிய விஷயத்தை பற்றி பேசலாம். என்ன விஷயங்கிறீங்களா? நிறைய குழந்தைகள்கிட்ட உணவு எப்படி உற்பத்தி ஆகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியாது. அரிசி எங்கே விளையுதுன்னு கேட்டால் 6-7 விடையை சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா 4-5 டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தான் இருக்கும். சமைக்கிற உணவின் உற்பத்தி இடம், தானியங்கள், பழங்கள், காய்கறிகள் எப்படி உற்பத்தி ஆகி நம்மகிட்ட வந்து சேருது அப்படிங்கிற ஒரு தொடர்பும் அறிவும் இல்லாமல் துண்டிக்கப்பட்டு கிடக்கிறாங்க. பழம் எங்கேருந்து கிடைக்குன்னா சூப்பர் மார்க்கெட் பேர் சொல்கிறாங்க, பழமுதல் நிலையங்கிறாங்க. இயற்கையோடு ஒரு தொடர்பு இல்லாத காரணத்தினால அவர்களுக்கு நிலத்தோடு இணைந்து வாழும் ஆசையும் இல்லாமல் போயிடுது. கிடைத்ததை சாப்பிட்டு இருப்பதே வாழ்வு அப்படின்னு இருக்கிறாங்க. நல்ல உணவு, நல்ல உடல் கிடைக்க சரியான உணவு தேவை அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. உணவை உற்பத்தி செய்ய உடல் உழைப்பும் உழைப்பிற்கான மரியாதையும் அதற்கான பணமதிப்பும் தேவை அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடுது. உடல் உழைப்புக்கு மரியாதை இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா விவசாய நிலங்களில் வேலை செய்வதற்கும் அதற்கு உரிய வேலையாட்களும் இல்லை. காடுகள் கட்டடங்களாக மாறிவிட்டுச்சு, வயல்கள் வீடுகளாக ஆயிடுச்சு. எவ்வளவு ஏக்கர் நிலத்தில் என்ன விளைந்தது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு மறந்து போய் எத்தனை பிளாட் நம்மகிட்டிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலை நம் குழந்தைகளுக்கு நம் மண்ணின் வளத்தையும் மண்ணிலே வளர்கிற செடிகளின் பாரம்பரிய தாவரங்களின் பெயர்களையும் சொல்லித்தருவது மிக முக்கியம். அந்த வகையில் இயற்கையோடும் தாவரங்களோடும் மற்ற பறவை பூச்சிகளுடன் தொடர்புடைய தொடர் சங்கிலியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு செடி கொடிகளை வளர்ப்பது மிக முக்கியம். செடி கொடிகளை வளர்ப்பதற்கு மிகப்பெரிய கட்டமைப்பு தேவையில்லை. உங்கள் வீட்டு மாடியோ அல்லது வீட்டுக்கு முன்னே இருக்கிற சிறிய இடமே போதும். மனிதனுக்கு முக்கியமான சத்துக்களை தருவதில் கீரைகள் பெரிய இடத்தை வகிக்கிறது. மருத்துவமனையில் கீரை சாப்பிடுங்கன்னு சொன்னால் டாக்டர் எங்கள் கிராமத்தில் கீரை கிடைக்கிறதே இல்லை அப்படின்னு வருது. கீரை என்றால் வாங்கித்தான் சாப்பிடணுங்கிற எண்ணம் அனைவரிடம் ஆழமாக ஊறிடுச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னேயும் வளமுன்ன மண் இருந்தாலும் குனிந்து நிமிர்ந்து ஒரு பையில் பயன்படுத்திய சட்டியில் பிளாஸ்டிக் பாத்திரத்தில் மண்ணை போட்டு செடியை வளர்க்கும் ஆர்வமும் ஆவலும் நேரமும் இல்லாமல் போயிடுச்சு. பெற்றோர்கள் எதற்கெடுத்தாலும் காலையில் கடைக்கு சென்று வாங்கி வருவதை பார்த்த குழந்தைகளும் அதே பழக்கத்துக்கு ஆளாகிவிடுகின்றனர். கிடைக்கிற காய்கறிகள், கீரைகள், உணவுகளின் தரம், நஞ்சில்லா தன்மை கேள்விக்குறியாயிருச்சு. இந்த காலத்தில் தோட்ட வேலையை பற்றி குழந்தைக்கு சொல்லித்தருவதற்கு வளர்ப்பதற்கு எளிதான கீரைகளை வளர்ப்பது தான் மிக முக்கியம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். கூடவே எளிதில் முளைக்கக்கூடிய விதையுள்ள அவரை துவரை மொச்சை பயிர் வகைகள் வளர்த்தி குழந்தைங்க அதை பார்த்தாங்கன்னு வச்சிங்களேன் மிக சந்தோஷமடைவாங்க. கடைகளில் கொத்தா வாங்கி வரும் கொத்தமல்லியில் அல்லது சேலரி முதலியவில் அதை எடுத்துட்டு அந்த வேரை தண்ணீர் நம்பிய பாத்திரத்தில் விட்டு வளர்த்தி மண்ணில் நடுவதுங்கிறது மிகச் சுலபமான விஷயம். இதை தவிர குழந்தைகளுக்கு பூக்கள்னால் ரொம்ப பிடிக்கும். அமைதியையும் அழகையிலையும் நல்ல சூழலையும் தரும். பூச்செடிகளை வாங்கி வளர்த்தி குழந்தைகளுக்கு ஆர்வத்தை தூண்டலாம், நாமே வைத்துக்கலாம், வீட்டில் இருக்கிற பழங்களுக்கு சூட்டி விடலாம். முதல்ல தினசரி தேவைகளுக்கான கீரை வளர்த்துவதை பற்றி சொல்லலாம். இந்த விஷயங்களை மிகச்சுலமாக குழந்தைகளுக்கு சொல்லித்தருவதற்கு மிகப்பெரிய இடம் தேவையில்லை. வீட்டு தோட்டத்திலேயே மாடி தோட்டத்திலேயே வளர்க்கலாம். இதோ இதோட கண்மணி பூங்கா வாயிலாக தோட்டம் சிவா சொல்லித்தருக்கு ஒரு காணொலியை உங்களுக்கு இணைத்திருக்கிறேன். பாருங்கள், உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த வீட்டு தோட்டத்தையும் மாடி தோட்டத்தையும் வளர்த்துவதற்கு ஆர்வத்தை தூண்டும் இவை. தினசரி கிடைக்கூடிய காய்கறிகள், பழங்கள், பூக்கள் தோட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தை தூண்டும். நல்ல ஆக்சிஜன் சூழலில் குழந்தைகளுக்கு தோட்டத்துக்கு போகிறது உடலுக்கும் நல்லது. வெயிலில் வேலை செய்வது வைட்டமின் டி சத்தை தரும். ஒரே இடத்தில் நுண்ணுணு சாதனங்களை பயன்படுத்தாமல் இருப்பது கண்களின் பார்வைத்திறன் குறையாமல் கண்ணாடி போடாமல் தடுப்பதற்கு மிக உதவியாக இருக்கும். தினந்தோறும் குழந்தைகள் தோட்டத்தில் வேலை செஞ்சால் விளையாட்டுக்கும் வேலைக்கும் ரெண்டு ஒரே நேரத்தில் நடக்கும். தோட்ட வேலை செய்கிறதுங்கிறது பள்ளிக்கூட வாழ்க்கை அழுத்தம் அதிலிருந்து வெளிவரத்துக்கு குழந்தைகளுக்கு உதவும். சிறிய செடி, பறக்கும் தேன் செட்டு, மலரும் பூ அப்படின்னு குழந்தைகளுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய, மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எத்தனை இருக்குதுன்னு குழந்தைங்க தெரிஞ்சுப்பாங்க. ஆகவே உங்களுக்கு இருக்கிற சின்ன இடத்துல கூட ஒரு பயன்படுத்திய பிளாஸ்டிக் தொட்டி, வாளி அல்லது பையில் மண் நிரப்பி இருக்கிற மண்ணில் கீரைகளை வளர்க்க ஆரம்பிங்க. படிப்படியாக உங்களுக்கு தேவையான செய்திகளை சேகரித்து செடிகள் வளர்ப்பதில் முன்னேறலாம். நீங்களும் குழந்தையும் சேர்ந்து தோட்ட வேலை செய்யும்போது இருவருக்கும் இடையே ஒரு புரிதலும் நட்புணர்வும் அறிந்து கொள்ளும் ஆர்வம் வரும்.
குழந்தைகள் செடிகளை பற்றியும் செடிகளை வளர்ப்பதை பற்றியும் மிக ஆழமாக தெரிந்து கொள்ள விருப்பப்படுவார்கள். மிகச்சிறிய அளவில் ஆரம்பித்து நமது குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தும் குழந்தைகள் சிறப்பாக வாழ்வதற்குரிய வழிவகைகளை செய்வோம். மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.